ஹலோ காய்ஸ், நான் மாரிஷா, இவ பர்ணிக்குட்டி. ஸோ இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறது ரெண்டு டிப்ஸ் சொல்கிறதுக்கு. ஸோ டிப்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இதுக்கு மேலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு சொல்ல போகிறது ரெண்டு டிப்புன்னு சொன்னேன்ல. ஃபஸ்ட்டு டிப் வந்து ஒரு கப்பு, சிலிக்கான் கப்பை பற்றி. எதுக்கு நான் இதை பற்றி சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். உங்கள் குழந்தை ப்ராப்பராக உங்கள் பிரஸ்ட் மில்க் குடிக்க மாட்டேங்கிறாங்களா, இல்லை லாட்ச் ஆக மாட்டேங்கிறாங்களா, அப்போனா இது செய்யுங்க. ஃபஸ்ட்டு டிப், இதுதான் நம்மளோட சிலிக்கான் கப். ஸோ பால் எய்தர் நம்ம ஃபார்முலா ஃபீட் இதில் எடுக்கிறோம், இல்லைன்னா நம்மளோட பிரஸ்ட் மில்க் பம்ப் பண்ணி இதில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது வந்து ஸ்பூன் மாதிரி இதுலேயே இருக்குது. ஸோ இதில் குழந்தைக்கு ஊட்டி கொடுக்கலாம். ஸோ இது பண்ணும்போது ரெண்டே நாள், மேக்ஸிமம் ரெண்டே நாளில் வந்து குழந்தைக்கு தெரிஞ்சிடும் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் குடிக்கணும், அதுக்கு பிரஸ்ட் மில்க்கே பிரஸ்ட் மில்க் குடிக்கிறதே பெட்டர் அப்படின்னு தோணிடும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப சாஃப்ட், அதனால் ஹர்ட் ஆகாது. பாருங்கள் இப்படி பாருங்கள், ரொம்ப சாஃப்டானது மெட்டீரியல். ஸோ இது வந்து ஹர்ட் ஆகாது குழந்தைங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க, குழந்தை இது இதில் குடிக்கும்போது இங்கெல்லாம் வந்து பால் வந்து வெளியில் போயிட்டுருக்கோம். ஸோ பாடி ஃபுல்லாக நனைஞ்சிடும், அதனால் ஒரு டவல் வச்சுட்டு இருங்க. இதுதான் என்னோடய டிப் நம்பர் ஒன். செகண்ட் டிப் என்னென்னா, ஒரு நிப்பிள் ஷீல்டு. பாருங்கள், இதுதான் நான் யூஸ் பண்ணுற நிப்பிள் ஷீல்ட். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன்னா என் குழந்தை லாட்சே ஆக மாட்டேங்குது. ஸோ நான் அவள் பிறந்ததுலேருந்து பார்த்தோம் லாட்சே ஆகவே இல்லை. ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், நிறைய படிச்செல்லாம் பார்த்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது தான் இது எனக்கு யூஸ் ஆகிடுச்சு. இது தான் நிப்பிள் ஷீல்டு. நான் திறந்து காட்டுறேன், பாருங்கள், சிலிக்கானாக தான் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் இது, அதனால் இது ஹர்ட் ஆகாது. இது பாருங்கள், இதுதான் நிப்பிள் ஷீல்டு. இது நம்ம பிரஸ்டில் ஒட்டி வைக்கிற மாதிரி, சிலிக்கான் தான், கம் எதுவுமே கிடையாது. அது வச்சாலே ஒட்டிடும், இங்கே பாருங்கள் கையில் வச்சேன்னா ஒட்டிடும். ஸோ இதுதான் நிப்பிள் ஷீல்டு. இதில் என்ன பண்ணணுன்னா, இந்த டிப்பில் வந்து கொஞ்சோண்டு பிரஸ்ட் மில்க் நீங்கள் ஊற்றி வைக்கலாம், இல்லை சும்மா தொடுற மாதிரி கொஞ்சோண்டு ட்ராப் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நீங்கள் பிரஸ்டில் வந்து நிப்பிளில் வந்து இது அட்டாச் பண்ணுங்கள். பண்ண உடனே குழந்தை லாட்ச் ஆகும். இது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, இது நான் பண்ணேன் அண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதில் பின்னாடியே வந்து இதோட பின்னாடி வந்து சொல்லியிருக்காங்க, எப்படி எப்படி ஒட்ட வைக்கிறதுன்னு காட்டியிருக்காங்க. ஸோ யூசேஜும் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, நான் இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து வெறும் லாட்ச் ஆகலைன்னா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை. சில ஆளுங்களுக்கு வந்து இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸ் இருக்கலாம், இல்லை நிப்பிள் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கலாம். ஸோ ஃபீட் பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் டிஃபிகல்ட்டி இருக்கோ அவங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும், நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஒரு டிப். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப் என்னென்னா, நம்மளுக்கு வந்து நிப்பிளில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ்க்கோ இல்லை நம்ம ஃபீட் பண்ணும்போது எப்போவுமே வந்து இது நிப்பிள் கிராக் வரும், அங்கே வலிக்கும் நம்மளுக்கு, சில குழந்தைங்க கடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கும் இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்க கடிக்கிறதுலேருந்து நம்மளுக்கு வலி கொஞ்சம் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ஹர்ட்டாக இருக்கும்போது திரும்பி திரும்பி அந்த இடத்துலையே அவங்க சக் பண்ணும்போது நம்மளுக்கு அது இன்னும் ஹர்ட் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஆறாது. அதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணுங்கள், ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணுங்கள், மூணாவது நாள்லேருந்து உங்களுக்கு அந்த வலி இருக்காது, அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு செட் ஆகும், குழந்தைங்களும் ஈஸியாக லாட்ச் ஆகிறதுக்கு கற்றுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.